இன்றைய நாட்களில் அதிகமாக பேசப்பட்டு வருவது துருக்கிய ஜனாதிபதி தேர்தலாகும். புவிசார் அரசியல் ரீதியாகவும் துருக்கிய ஜனாதிபதி தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது. துருக்கி நேட்டோ நாடுகளின் ஒரு நாடாக இருப்பதாலும் அதனுடைய புவிசார் அமைவிடம் ஒரு முக்கிய இடமாக இருப்பதாலும் உலக நாடுகள் துருக்கியினுடைய இந்த ஜனாதிபதி தேர்தலை மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறது. கடந்த மே மாதம் 14ஆம் தேதி துருக்கியில் ஜனாதிபதி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒரே நாளில் இடம்பெற்றது. இந்த ஜனாதிபதி தேர்தலில் 2 முக்கிய வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். முதலாவது வேட்பாளராக துருக்கியினுடைய ஏற்கனவே ஜனாதிபதியாக இருந்த தையூப் எர்டோகனும் எதிர்கட்சிகளுடைய பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்ட கெமல் கிளிக்டோரோக்லுவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வந்தது. இந்த நிலையில் நேற்று இதன் தேர்தல் முடிவுகளும் வெளியாகியிருந்தது. குறிப்பாக துருக்கிய ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளர் 50%க்கு மேல் எடுத்தால்தான் அவர் ஜனாதிபதியாக பெற முடியும். அப்படி ஒரு வேட்பாளர் 50%க்கு மேல் தன்னுடைய வாக்குகளை எடுக்கவில்லை என்றால் 2ஆம் சுற்றுக்கு துருக்கிய ஜனாதிபதி தேர்தல் செல்கின்றது. இதுதான் துருக்கியினுடைய தேர்தல் முறையாக, ஜனாதிபதி தேர்தலுடைய முறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த 14ஆம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலுடைய முடிவுகள் நேற்று வெளியாகியிருந்த நிலையில் தையூப் எர்டோகன் 49.50 வீதத்தை பெற்றிருந்தார். அதே போன்று இவருக்கு எதிராக களமிறங்கிய எதிர்கட்சிகளுடைய பொது வேட்பாளராக இருக்கின்ற கெமல் கிளிக்டோரோக்லுவுக்கு 44.89% வாக்குகள் கிடைக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த 2 வேட்பாளர்களும் 50%க்கு அதிகமான வாக்குகளை பெறாததன் காரணமாக துருக்கியினுடைய தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் 28ஆம் தேதி இந்த 2 கட்சிகளின் பிரதான வேட்பாளர்களுக்கிடையில் 2வது சுற்று தேர்தலை அறிவித்திருக்கிறது. இந்த 2வது சுற்று தேர்தலில் யார் 50%க்கு மேல் அதிகமாக வாக்குகளை பெறுகிறாரோ அவர்தான் அடுத்த 5 வருடத்துக்கான துருக்கிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட இருக்கிறார். தையூப் எர்டோகன் 2018ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது 53% வாக்குகளை பெற்று துருக்கியினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஆனால் இம்முறை இடம்பெற்ற துருக்கியினுடைய ஜனாதிபதி தேர்தலில் தையூப் எர்டோகனுடைய வாக்கு வீதம் 49.50% இருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் பெற்ற வாக்குகளின் வீதத்தை விட இவர் குறைவான ஒரு வீதத்தை பெற்றிருக்கிறார். சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்ற போது 2வது சுற்றில் தையூப் எர்டோகனுக்கு எதிராக களமிறங்கிய கெமல் கிளிக்டோரோக்லுவு அதிகமான வாக்குகளை பெற்றால் தையூப் எர்டோகன் இந்த வாக்குகளை சவால் செய்யக்கூடும், இதற்கு எதிராக செல்லக்கூடும் என்று சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். எப்படி இருந்தும் தையூப் எர்டோகன் தோற்கடிக்கப்பட்டால் ஒரு பிளவுபட்ட அரசாங்கத்தையே கெமல் கிளிக்டோரோக்லு கொண்டு செல்வார் என்றும் சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். துருக்கிய ஜனாதிபதி தையூப் எர்டோகன் துருக்கியினுடைய 2 தசாப்த கால ஆட்சியில் இந்த தேர்தல் என்பது அவருக்கு மிகவும் ஒரு சவாலான தேர்தலாகவே இருக்கிறது. கொரோனா காலத்தை தொடர்ந்து வந்த ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக துருக்கிய பொருளாதாரம் ஓரளவு சரிந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. துருக்கியினுடைய பணமாக இருக்கின்ற லிராவின் வீழ்ச்சி கூட இதற்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக எர்டோகனுக்கு இருக்கிறது. அதே போன்று அண்மையில் இடம்பெற்ற துருக்கியினுடைய மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கத்தின் போது அதிகமான மக்கள் உயிரிழந்தனர். இந்த இழப்புகள், இந்த சவால்கள் எல்லாம் எர்டோகனுக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் தான் நேற்றைய முடிவுகளின் படி துருக்கிய ஜனாதிபதி தேர்தல் என்பது 2ஆம் கட்ட சுற்று தேர்தலுக்காக அடுத்து வரும் 28ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது.